हाय फ्रेंड्स அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஐஷோ ஸ்டடி ஜோன் இன்னைக்கு நம்ம 10ஆம் வகுப்பு இயல் 1 பகுதியில் இருக்கக்கூடிய விரிவானம் பார்க்க போறோம் விரிவானம் அப்படினா துணைப்பாடம் ஓகேங்களா சோ அத வந்து விரிவானம் அப்படினு சொல்லி உங்களுக்கு இந்த புக்ல வந்து கொடுத்திருக்காங்க சோ என்ன ஹெட்டிங் உரைநடையின் அணிநலன்கள் இயற்றியவர் எழில் முதல்வர் சோ அணி அப்படினாலே என்ன சொல்லிருக்கோம் அழகு அப்படினு படிச்சிருக்கோம் அணி இலக்கணத்துல அணி என்றால் அழகு அப்படினு சொல்லி படிச்சிருக்கோமா सो नम्म वंदे उरे नड़े के ये तमारी एन्ने ना अलग सिरप्पुगल नम्म तमिल इरुक्कु अप्पडिंगरदा इदला वंदे पाक्क पोरोम फर्स्ट वंदे नुरे मुन कुडुत्तिरुक्कांगा इद वासिक्कलाम इप्पो संग इलक्कियम एल्लामे वंदे नम्म पाट्टनारुडैय तोप्पु பாட்டன்னா நம்மளுடைய தாத்தா பாட்டி அவங்க காலம் ஓகேங்களா இடைக்கால இலக்கியம் அப்படின்றது நம்ம தந்தையருடைய தோட்டம் ஓகேங்களா நம்ம தந்தையர் நம்ம அப்பா அவங்க காலத்துல இருக்க இலக்கியங்களை இடைக்கால இலக்கியம் அப்படினு சொல்வோம் அது வந்து நம்ம தந்தையோட தோட்டம் அப்படினு சொல்றோம் இந்த கால இலக்கியம் அப்படின்றது நம்மளுடைய இந்த ஜெனரேஷன்ல இருக்கக்கூடிய பூங்கா ஓகேங்களா அப்ப தோப்பு தந்த ஈந்த அப்படினா தந்த தோப்பு தந்த பயனையும் தோட்டம் தந்த நயங்களையும் பூங்காவுக்கு அழகு சேர்க்குது சோ அது மாதிரி ஒரு உரையாடல் தான் வந்து நம்ம பார்க்க போறோம் உரைநடையின் அணிநலன்கள் அப்படினு சொல்லி நம்ம பார்க்க போறோம் சரி உரையாடல்னு சொல்லியாச்சு உரையாடல்னா ரெண்டு பேர் பேசுற மாதிரி இருக்கும் சோ இது வந்து கற்பனை உரையாடல் அப்படினு சொல்றாங்க இதல பங்கு பெறுவர் யாரனா இனைய தமிழன் சங்க புலவர் இனைய தமிழன் அப்படினா இந்த ஜெனரேஷன்ல இருக்க ஒரு தமிழர் சங்க புலவர் அந்த காலத்துல இருந்த ஒரு மனிதர் சோ இவங்க ரெண்டு பேருக்கும் நடுல தான் இப்போ வந்து உரையாடல் நடக்க போகுது புரிஞ்சுச்சா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல பாத்தீங்கனா வந்து தெரியும் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு காள இயந்திரம் அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க சோ இதுல பார்த்தோம்னா காள இயந்திரம் அப்படினா டைம் மெஷின் சொல்றோம்லையா சோ அதுதான் வந்து காள இயந்திரம் இதோட கதை என்னன்னா இனைய தமிழன் அப்படிங்கறவர் வந்து இந்த காலத்தை சேர்ந்தவர் அவர் வந்து காள இயந்திரம் டைம் மெஷின் மூலமா சங்க காலத்துக்கு போயிடு அங்க இருக்க சங்க புலவரோட உரையாற்றாரு எதை பத்தினா அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் உள்ள இலக்கிய முறைகளை தான் வந்து நம்ம பேச போறோம் சோ ஓகேங்களா சோ இதுதான் வந்து கதை இப்போ வந்து ஒவ்வொரு விஷயமா பார்க்கலாம் இப்போ சங்க புலவர் ஒருத்தர் இயற்கை சூழல் இடம் ஒன்றி அதாவது பசுமையான இடத்துல எழுத்தாணி கொண்டு ஓலைச்சுவடியில் எழுதி கொண்டிருக்கிறார் எழுத்தாணியை வச்சு ஓலைச்சுவடியில் எழுதுறாரு அப்போ அவர் முன் வந்து ஒரு சிறிய காள இயந்திரம் வந்து வந்துச்சு ஒரு டைம் மிஷின் வந்து வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதிலிருந்து இன்றைய மனிதர் அதாவது இன்றைய காலத்தை சேர்ந்த மனிதர் வந்து ஒருவர் இறங்குறாரு இறங்கிட்டு புலவரை நோக்கி நடந்து வராரு புலவரை சந்திக்க நடந்து வராரு ஸோ அப்போ இப்போ அந்த கால மனுஷங்களாக நீங்கள் நினச்சி பாருங்களேன் இப்படி ஒரு புது மிஷின் வருது ஸோ அதுலேருந்து ஒரு மனுஷன் வரான் அப்படின்றப்ப நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் இல்லையா ஸோ அதனால் அச்சமும் அதை விட இது என்னது அப்படின்னு சொல்லி வியப்பும் அவங்களுக்கு வந்து இருந்து ஸோ அந்த இணையதமிழன் பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஸோ பார்த்துட்டே இருக்கும் போல் இந்த இணையதமிழன் என்ன செய்கிறான் வந்து கை குலுக்குறான் கையை பிடிச்சி கை குலுக்குறான் அதாவது ஹேண்ட் ஷேக் பண்ணுறான் ஹாய் அப்படின்ற மாதிரி ஸோ அந்த காலத்துலலாம் வந்து இந்த மாதிரி நம்ம ஹேண்ட் ஷேக்லாம் பண்ண மாட்டோம் வணக்கம் அப்படின்னு சொல்லி கையை கும்பிட்டு சொல்லுவோம் ஸோ அதுவும் இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு இப்போ இணையதமிழன் வந்துட்டு வணக்கம் ஐயா நான் வந்து இனிய தமிழன் என் பேர் வந்து இனிய தமிழன் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறான் இப்போ வந்து சங்க புலவர் சொல்கிறாரு இனிய தமிழனா எனக்கு வந்து வியப்பாக இருக்குது ஸோ இப்போ என்னோடய தோழர் குன்றூர் கிளார் வந்து இருந்தாருனா அவர் உன்னுடைய ஊர்த்தியை வச்சு ஊர்த்தினா வந்து வாகனம் வாகனத்தை வச்சு அதாவது அந்த காளை இயந்திரத்தை வச்சு ஒரு ஆசிரியப்பாகவே ஏற்றி விடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா அவ்வளோ டேலண்ட்டாக இருக்காங்க அப்படின்றதான் இங்கே வந்து சொல்ல வராங்க குன்றூர் கிளார் அப்படின்றது இங்கே நோட் பண்ணணும் ஓகேங்களா ஏன்னா வந்து கட்டுரை எழுதும் மூலம் இந்த மாதிரி பேர் வச்சு நீங்கள் பேர் குறிப்பிட்டு நீங்கள் எழுதுனீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து மார்க்ஸ் வந்து கெயின் ஆகும் சிம்பிளாக எழுதினாலும் இது உங்களுக்கு கெயின் கொடுக்கும் ஓகேங்களா ஸோ குன்றூர் கிளார் இங்கே இருந்தாருன்னா உன்னுடைய ஊர்த்தியை வச்சு ஒரு ஆசிரியப்பை எழுதிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த இடத்துல டேலண்ட்டு தான் சொல்கிறாங்க சரி இருக்கட்டும் நான் அவரை வந்து இன்னொரு தடவை வந்து நான் பார்க்குறேன் இப்போ எனக்கு வந்து ஒரு மணி நேரம் தான் வந்து டைம் இருக்குது ஸோ அதுக்குள்ளே உங்கள்கிட்ட நான் வந்து நம்ம தமிழ் இலக்கியத்தை பற்றி சிலதை நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லும் போல சங்க புலவர்லாம் என்ன சொல்கிறாங்க தமிழ் இலக்கியமா அப்போ அதை பற்றி பேசணும்னு சொன்னோன்னே சரி கபிலர் சொன்ன அந்த குறிஞ்சி பாட்டை பற்றியா
இல்லைன்னா வந்து உனக்கு புலவர்களுடைய தனிச்செயல்கள் பற்றியா இல்லை எது குறித்து இலக்கியமும் நீ சொல்லிட்ட, அதில் எந்த தலைப்பு அப்படின்னு சொல்லும் மூலம் இணையத்தமிழன் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ உங்கள் காலத்து பாடல்கள் எல்லாம் பிற்காலத்தில் சங்க பாடல்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து தொகுத்து வச்சுருக்கோம். அதாவது சங்க பாடல்கள், அதை தான் உங்கள் பாடல்கள்னு சொல்லுவோம் இல்லையா. உங்கள் பாடல் எல்லாத்தையும் நாங்கள் வந்து சங்க பாடல் அப்படின்னு சொல்லி நாங்கள் தனி தொகுப்பாகவே வச்சுருக்கோம். ஸோ அது எல்லாம் பாட்டும் தொகையுமாக என்ன செய்கிறோம், பாட்டையும் அதாவது பாட்டாக அவங்க கொண்டு வந்த செய்யுள்கள் அதெல்லாம் வந்து பாட்டாக இல்லை வந்து தொகையாக நூல் விற்பனை நிலையத்தை வந்து விற்கிறாங்க. நூலாக அதை வந்து படைத்து அதை நூறு விற்பனை நிலையத்தை வந்து விற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இணையத்தில் கூட உங்களுடைய சிறப்புகள்லாம் நாங்கள் வந்து பதிவு செஞ்சு வச்சுருக்கோம், அதெல்லாம் வந்து அழியாது அப்படின்னு சொல்லும்போது இணையமாக. ஸோ சங்க காலத்தில் இருக்க மக்களுக்கு இணையம்னா என்னன்னு தெரியாது. இணையம்னா இன்டர்நெட், ஓகேங்களா. நம்ம நெட்டு, ஸோ நெட்டு தான் இந்த உலகத்தையே பாண்டுட்டே இருக்குது, ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா இதுக்கு நெட்டு தேவை. ஸோ அது மாதிரி ஓகே. ஸோ என்ன இணையமா அப்படின்னு கேட்கும் போது, ஆமாம், இது வந்து எங்கள் காலத்து அறிவியல் வளர்ச்சியினுடைய ஒரு ஆதாரம். ஸோ நான் வந்து இதை பற்றி உங்களுக்கு அடுத்த முறை வரும்போது நான் உங்களை வந்து அழைச்சிட்டு போகிறேன். ஸோ இப்போதைக்கு இலக்கியம் பற்றி நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லும் போது, சரி இலக்கியம் பற்றி பேசணும்னு சொல்கிறாரு, சரி நம்மளும் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பாக்கை ஏற்றுவீங்களா, அகமா புறமா அகத்துள் உவமை மேம்பாடு ஆகியன வைத்திருக்கிறீர்களா, நம் பாக்கல் ஆசிரியமா. ஸோ என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து பாக்கல் எழுதுவீங்களா. பாக்கல் அப்படின்றது பாவகை, நான்கு பாவகை இருக்கலையா, வெண்பா கழிப்பா ஆசிரியப்பா வஞ்சிப்பா. ஸோ நீங்கள் பாக்கல் எழுதுவீங்களா. ஸோ அகமா புறமா, அகமா அப்படின்னா உள்புறம், புறம் அப்படின்றது தோற்றம், அகத்துள் உவமை மேம்பாடு. இந்த இடத்துல உவமை மேம்பாடு அப்படின்றது அந்த ஒரு செய்யுள் இருக்குன்னா அதில் இருக்க பொருளை வந்து விளக்குறதுக்கு உவமை மேம்பாடுன்னு சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் வச்சுருப்பீங்களா. உங்களுடைய பாக்கள் வந்து நீங்கள் ஆசிரியப்பாவால், இந்த இடத்துல ஆசிரியமான ஆசிரியப்பாவால் நீங்கள் எழுதுவீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஆசிரியப்பாவா, அதையும் எழுத எங்களில் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள். ஸோ அதை பற்றி எழுதக்கூட எங்கிட்ட கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து புது புது இலக்கிய வடிவங்கள் வந்துடுச்சு சங்க காலத்துக்கு பின்னாடி. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, தமிழ் இலக்கியம் பார்த்திங்கன்னா அற இலக்கியங்கள், புற இலக்கியங்கள், காப்பியங்களாகி, சிற்றிலக்கியங்களாகி, சந்த கவிதைகளாகி, அதுக்கப்புறம் புது கவிதைகளாகி, இப்போ வந்து நவீன கவிதைகள் அப்படின்னு சொல்லி வந்து நிற்குது. இந்த நவீன கவிதைகள் அப்படின்னு சொல்லும்போது எங்களால் விரும்பப்பட்டு படிக்கக்கூடியவையாக இருக்குது இப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிறுகதை, கட்டுரை, புதினம், இதெல்லாம் கூட எங்களுடைய இலக்கியங்களுடைய சில வடிவங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உரைநடையா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது சொல்கிறாங்க, இப்போ வந்து அந்த இணையத்தமிழன் சொல்கிறான். இந்த இடத்துல வந்து தொல்காப்பியர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. தொல்காப்பியர் யாருன்னா, தொல்காப்பியம் அப்படின்ற இலக்கண நூலை இயற்றிருக்காரு, ஓகேங்களா. சரி நெக்ஸ்ட்டு வந்து இணையத்தமிழன் சொல்கிறான், ஆமாங்க இப்போ நம்ம ரெண்டு பேரும் வந்து உரையாடுறோம், அதுதான் வந்து உரையாடல் சரியா. அப்போ நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிறது உரையாடல், அந்த பேசினதை அப்படியே நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா அது வந்து உரைநடை. இப்போ நம்ம இவங்க ரெண்டு பேர் பேசுகிறாங்க, டைரெக்டாக பேசுகிறாங்கன்னா அது வந்து உரையாடல். அவங்க பேசினதை இப்போ நமக்கு புக்கில் கொடுத்துருக்காங்களா, அப்போ இது வந்து உரைநடை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு வந்து துணைப்பாடம் பகுதியில் கொடுத்துருக்காங்க, ஆனால் அதை வந்து உரைநடைன்னு தான் நம்ம சொல்லணும், ஓகேங்களா. சரி இதுதான் வந்து இப்படி அதை வந்து விளக்கிட்டார், ஓகேங்களா. சரி இந்த இலக்கியத்தில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் உரைநடை வடிவில் தான் நாங்கள் வந்து படைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி எம்முடைய பாக்களின் உத்திகளை நீவியர் பயன்படுத்துவீர்களா. ஸோ நாங்கள் சொன்ன உத்திகள், உத்திகள்னால் ரூல்ஸ், நாங்கள் சொன்ன விதிமுறைகளை நீங்கள் பயன்படுத்தி தான் இலக்கியங்கள் படைக்கிறீங்களா அப்படின்னா என்ன அப்படி சொல்லிட்டீங்க. ஸோ நீங்கள் சொன்ன உத்திகளை பயன்படுத்தி தான் வந்து நாங்கள் படைக்கிறோம். ஸோ நீங்கள் சொன்ன விதத்தில் சில, நீங்கள் சொன்ன பேரில் வந்து நாங்கள் படைக்கிறோம், சிலதை நாங்கள் வச்ச பேரில் வந்து நாங்கள் பயன்படுத்துகிறோம். இப்போ ஒரு இலக்கியம் படைக்கிறோம்னா அவங்க சொன்ன பேரில் சிலதை வைப்போம், இல்லை நமக்கு பிடிச்ச பேரை சில டயத்தில் வைப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சங்க புலவர் சொல்கிறாரு, சரி உணர்ச்சிகளை காட்ட உவமை கொண்ட மொழிநடையே ஏற்ற கருவி இவர் நீவீர் எப்படி பயன்படுத்துவீர். ஸோ உவமையெல்லாம் நீங்கள் வந்து பயன்படுத்துவீங்களா அப்படின்னு கேட்கும்போது இவர் வந்து அதுக்கு ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லாமல் கரெக்டாக அந்த உவமை பொருந்திய ஒரு பாடல் வந்து கொடுத்துருக்காங்க.
இப்போ உங்களுக்கு வாசிக்கிறேன். திருப்பரங்குன்றத்தின் அழகை பார்ப்பதற்கென்றே இயற்கை பதித்து வைத்த இரண்டு பெரிய நிலை கண்ணாடிகளைப் போல் வடபுறமும் தென்புறமும் நீர் நிறைந்த கண்மாய்கள், கண்மாய்னா கால்வாய்கள் என்று குறிஞ்சி மலர் என்னும் நூலில் நான் பார்த்தசாரதி ஓமையை பாராட்டியுள்ளார். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல எது வந்து உவமையாக வந்திருக்கு அப்படின்னா, இந்த போல் அப்படின்றது தான், அந்த நிலக்கண்ணாடியை போல் ரெண்டு சைடும் வந்து இருக்குது அப்படின்றது தான் இங்கே வந்து உவமை. இப்போ சங்க புலவர் கேட்குறாரு, அருமையான உவமையை சொன்னீங்க, சரி அடுத்து இன்னும் நிறைய சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும் போல், இன்னும் இருக்குது. சரி, இங்கே 1000 ஆண்டுகளுக்கு அப்போ நீங்கள் வாழ்ந்து உங்களுக்கு, இப்போ நீங்கள் வாழ்கிறீங்க, உங்களுக்கு அடுத்து 1000 ஆண்டுகளுக்கு வருவாங்க ஒருத்தவங்க, அவர் பேர் வந்து தண்டி. தண்டி அலங்காரம் அப்படின்ற நூலை எழுதியவர் தான் தண்டி. ஓகேங்களா, ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, உவமையும் பொருளும் வேற்றுமை ஒழிவித்து ஒன்றின மாட்டின் அஃது உருவாகம் ஆகும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. அதாவது நம்ம உவமையையும் பொருளையும் வேற்றுமை ஒழிவித்து, அந்த வேற்றுமை உருவம் ஒழிவித்து அதை மாற்றி எழுதும்போது அது உருவகம். இப்போ உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது உவமைக்கு எக்ஸாம்பிள் வந்து தாமரை முகம் அப்படின்னு வச்சுக்கோங்க. உருவகத்துக்கு முகம் தாமரை அப்படின்னு வரும், அப்போ மாற்றி போட்டிருக்கோமா. ஸோ இதுதான் வந்து உருவகம். தாமரை முகம் அப்படின்றது உவமை, முகம் தாமரை அப்படின்றது உருவகம் அப்படின்றத சொல்ல வராங்க. ஓகேங்களா, அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, முகநிலவில் வியர்வை முத்துக்கள் துளித்தன, இதுவும் வந்து உருவகம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிலவு முகம், ஸோ நிலவு முகம் அப்படின்றப்ப நிலவு போன்ற முகம் அப்படின்னு சொல்ல வரலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு உருவகம் வந்திருக்கு, அதை மாற்றி அமைச்சிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஒரு உருவகம் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு, களம்புக துளித்து நின்ற உனக்கு வெற்றி சாறு கிடைத்து விட்டது உண்டு மகிழ்ந்தாய், உன் புன்னகை தான் அதற்கு சான்று. அப்போ இங்கே பார்த்திங்கன்னா எங்கள் காலத்தில் வாழ்ந்த அறிஞர் அண்ணா அவர்களினுடைய உரைநடை அப்படின்னு சொல்கிறாங்க. களம்புக துடித்து, களம்புகனை அந்த போர்க்களத்தில் வெற்றி பெற்ற வீரனுக்கு வெற்றி சாறு கிடச்சிச்சு. ஸோ அதை வந்து சொல்கிறாங்க, வெற்றி அப்படின்றத வந்து சாரோட ஒப்பிட்டு சொல்கிறாங்க, அதை நீ வந்து உண்டு மகிழ்ந்தாய் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அப்போ இங்கேயும் வந்து நமக்கு வருது. இப்போ சங்க புலவர் என்ன சொல்கிறாரு, ஸோ எவ்வளோ கற்பனை, ஸோ இன்னும் வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போல், விதவிதமான உவமைகளை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள், நீங்கள் விதவிதமாக பயன்படுத்துகிறீங்க. பிற்காலத்தில் தோன்றிய இலக்கண நூல்கள் வந்து இதுக்கு பேர் வச்சுருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து இது வரைக்கும், ஓம உருபு மறைந்து வந்தால் அதற்கு எடுத்துக்காட்டு ஓமை அணி என்று பெயர். ஓம உருபு வந்து மறந்து வந்துச்சுன்னா அதை வந்து எடுத்துக்காட்டு ஓமை அணி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க, புறந்தூய்மை நீரான் அமையும், அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும். இந்த குரலில் பார்த்திங்கன்னா ஓம உருபு வந்து இல்லை, ஆனால் இந்த இடத்துல இருக்குது, அது வந்து மறைந்து வந்திருக்கு. இப்போ புறந்தூய்மை, அதாவது நம்ம வந்து உடலை க்ளீன் பண்ணணும், உடலை சுத்தம் செய்யணும்னா நம்ம நீரால் செய்வோம். அதுபோல் நம்ம அகத்தை சுத்தம் செய்யணும் அப்படின்னா நம்ம வாய்மையால் மட்டுமே செய்ய போகணும். அப்போ இந்த இடத்துல வந்து அது போல் அப்படின்ற மாதிரி அந்த போல அப்படின்றது வரணும். ஸோ இது வந்து மறைந்து வந்து நமக்கு பொருள் தந்திருக்கு. ஸோ இதில் வந்து ஓமை உருபு வந்து இல்லைன்றாங்க, அது மறைந்து வந்திருக்கு. ஸோ இதை நம்ம வந்து உரைநடையிலையும் பயன்படுத்துகிறோம். எடுத்துக்காட்டு ஓமை அணியை உரைநடையில் பயன்படுத்துகையில் இணை ஒப்பு என்கிறோம். இப்போ எடுத்துக்காட்டு ஓமை அணியை நீங்கள் உரைநடையில் பயன்படுத்துகிறீங்கன்னா அதுக்கு இணை ஒப்பு அப்படின்னு சொல்லி பேர். இப்போ அடுத்து பாருங்கள், ஊர்கூடி செக்கு தள்ள முடியுமா என்று கேட்கிறார்கள், ஊர்கூடின பிறகுதான் செக்கு தள்ள வேண்டும் என்று காத்திருப்பவர்களின் காரியம் கைகூடாது. புரோகிதருக்காக அமாவாசை காத்திருப்பதில்லை என்று எழுத்தாளர் வ ராமசாமி மழையும் புயலும் என்னும் நூலில் குறிப்பிட்டுள்ளார். ஸோ வ ராமசாமி அப்படின்றவர் மழையும் புயலும் அப்படின்ற நூலில் ஒன்று குறிப்பிட்டிருக்கார். என்னென்னா, ஊர்கூடி செக்கு தள்ள முடியுமா, அதாவது ஊரே கூடி ஒரு விஷயத்தை வந்து தள்ள முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, ஸோ ஊர் கூண்ட பிறகு தான் வந்து செக்கு தள்ள முடியும் அப்படின்றத நம்ம வந்து யோசிக்கக்கூடாது. ஒருவருக்காக நம்ம காத்திருக்கும்போது அந்த வேலை வந்து தடை செய்யப்படும், அந்த காரியம் வந்து தள்ளி போயிட்டே இருக்கும். ஸோ யாருக்கும் வந்து காத்திருக்கக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா அமாவாசை வந்துடுச்சு, அந்த அமாவாசை வந்து புரோகிதர் இருந்தால் தான் வரணும், புரோகிதர்னா பூசாரி, பூசாரி இருந்தால் தான் வரணும் அப்படின்றதுலாம் அதுக்கு விதிமுறை இல்லை. அது கரெக்டான நேரத்தில் அது காரியத்தை பண்ணிட்டு போகுது இல்லையா. ஸோ அதை வந்து வ ராமசாமி வந்து குறிப்பிட்டிருக்காரு. இப்போ சங்க புலவர் சொல்கிறார், என்ன சரிவு, அதாவது
என்ன அறிவு. இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா அக்ரிணை பொருட்களையும் உயர்திணையாக கருதி கற்பனை செய்து எழுதுவோம். இப்போ அக்ரிணை அப்படின்றது உயிரற்ற பொருட்கள், உயர்திணை அப்படின்றது உயிருள்ள பொருட்கள். அப்போ இந்த அக்ரிணை பொருட்களை கூட நாங்கள் உயர்திணையாக கருதி சில இடத்துல நாங்கள் பயன்படுத்துவோம். இலக்கணத்தில் இது உண்டு. தொல்காப்பிய ஞாயிறு திங்கள் நெஞ்சம் போன்ற அக்ரிணையை பயன்படுத்தி பொருட்கள் சொல்லின போலவும் கேட்கின போலவும் சொல்லி அங்கு அமையும். அதாவது இந்த திங்கள் இன்னும் வார்த்தைகள் சொன்னாங்க இல்லையா, ஸோ இதெல்லாம் வந்து அது பேசுகிற மாதிரி அது கேட்குற மாதிரி நம்ம எழுதணும் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ உயிர் இல்லாத பொருட்களை உயிர் உள்ளன போலவும், உயிர் இல்லாத பொருட்டை உயிர் உள்ளன போலவும், உணர்வு இல்லாத பொருட்களை உணர்வுடையன போலவும் கற்பனை செய்வது உண்டு. ஸோ அப்படின்னு சொல்லி ஒரு எடுத்துக்காட்டை கொடுத்துருக்காரு. இது வந்து முக்கியம். இப்போ வந்து நீங்கள் குறிப்பிட்ட இரண்டையும் நாங்கள் இலக்கணை அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சங்க புலவர் சொன்னது. இதை வந்து நம்ம காலத்தில் என்ன சொல்கிறோம், இலக்கணை அப்படின்னு சொல்லி சொல்கிறோமா. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சோழியில் புகுவேன் மரங்கள் கூப்பிடும், விருந்து வைக்கும் ஆலமர நிழலில் அமர்வேன், ஆள் என் விழுதை பார், அந்த அரசுக்கு இஃது உண்டா என்னும் அரசு கண்ணீர்படும், யான் விழுதின்றி வானுர ஓங்கி நிற்கிறேன், என்னை மக்கள் சுற்றி செல்கிறார்கள், கான் என்னும் வேம்பு என் நிழல் நலஞ்செய்யும், என் பூவின் குணங்களை சொல்கிறேன் வா என்னும், அத்தி நாகை விழா மா வில்வம் முதலிய மரங்கள் விழியாமல் இருக்குமோ, விழி அப்படின்னா அழைக்காமல் இருக்குமோ, சிந்தனையில் அவைகளில் நுட்பங்கள் விளங்கும், மலை என்னை அடிக்கடி அழைக்கும், மலை மீது இவர்வேன், ஓரிடத்தில் அமர்வேன், மேலும் கீழும் பார்ப்பேன், சுற்றும் முற்றும் பார்ப்பேன், மனம் அமைதி எய்தும். இதில் பார்த்திங்கன்னா இப்போ சோலைக்குள்ளே போகிறேன், மரம் வந்து என்ன கூப்பிடும், அப்போ மரம் என்றைக்காச்சும் நம்மளை கூப்பிடுமா, கூப்பிடாது. இது வந்து கூப்பிடும் அப்படின்றது உயர்திணை, அதாவது மனிதர்களுக்கான செயல்கள். அதை வந்து மரத்துக்கு ஒப்பிட்டு சொல்லும்போது இதை வந்து இலக்கணை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, இது ஃபுல்லாக நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி என்ன சொல்லுது, இங்கே பாரு அப்படின்னு சொல்லுது. ஸோ இது எல்லாமே வந்து இலக்கணையை பற்றி சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இது யார் சொல்லியிருக்காரு, இது யார் எழுதியிருக்காருன்னா நம்மளுடைய கால தமிழ் தென்றல் யாருன்னா திருவிகா எழுதியிருக்காரு, திருவி கல்யாண சுந்தரம் எழுதியிருக்காரு. ஓகேங்களா, இப்போ வந்து சங்க புலவர் பற்றி பார்க்கலாம். சங்க புலவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து மோனையும் எழுதியும் வச்சு ஓசை இன்பத்துக்காண்டி நாங்கள் எழுதுவோம், மோனையும் எதுகையும் வச்சு. நீங்கள் அப்படிலாம் எழுதுறீங்களா அப்படின்னா, ஆமாம் நாங்கள் இன்னும் எழுதிட்டு தான் இருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. தென்றல் அசைந்து வரும் தென்தமிழ்நாட்டில் அமைந்த திருக்குற்றாலம் மலைவளம் படைத்த பழம்பதியாகும், அம்மலையிலே கொங்கும் வேங்கையும் ஓங்கி வளரும், குறவமும் முல்லையும். ஸோ இப்போ இதில் பார்ப்போம், இந்த தேன்றது மோனை எதுகை அப்படின்னா என்னன்னு சொல்லிக்கிறேன். மோனை அப்படின்றது வந்து முதல் எழுத்து ஒன்றி வருவது. ஒரு பாடலில் ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து ஒன்றா வந்துச்சுன்னா அதை மோனைன்னு சொல்லுவோம். எதுகை அப்படின்றது இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது. இந்த இடத்துல பாருங்கள், தே தே ஒரே லைனில். ஸோ இது வந்து மோனை. அதுக்கப்புறம் இன் இன், இது வந்து எதுகை. நெக்ஸ்ட்டு வந்து கோங்கும் இங்கு இங்கு. ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே வந்து சொல்கிறாங்க. நறுமணம் கமலும் கோழ மாமையில் தோகை விரித்தாடும், தேனுண்ட வண்டுகள் தமிழ் பாட்டிசைக்கும், இத்தகைய மழையினின்று விரைந்து வழிந்திறங்கும், வெள்ளருவி வட்ட சுனையிலே வீழ்ந்து பொங்கும் பொழுது சிதறும் நீர் திவளைகள் பாலாவி போ பறந்தொழுந்து மஞ்சினோடு சேர்ந்து கொஞ்சி குலாவும். ஸோ நம்ம வந்து இது என்ன சொல்கிறாங்க, சொல்லின் செல்வர் யாருன்னா ராபி சே தமிழ் இன்பம் அப்படின்றவர் அவர் நூலில் எழுதியிருக்காரு. ஸோ இந்த பேராவோட நம்ம ஸ்டாப் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் சங்க புலவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத பார்ப்போம். தேங்க்யூ.